தந்தை மகள் தூயாவியின் பெயராளே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலை பள்ளி இறைவனுக்கு நன்றியாகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும், அமலர்ப்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூரு தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், உலக அமைதிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், குளோனி சிபிஎஸ்இ பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் கொடைகளுக்கும் நன்றியாகவும், ஏடன் கேப்ரியல் நிக்லி இறைவனுக்கு நன்றியாகவும், ராஜசேகர் செயின்ட் தான் டீசல் வாஸ் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று இழந்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்றும், பினோலியா மரி, பொலிகார், பியோலா, கிருஷ்ணா மரி, செலஸ்டினா மரி குடும்ப பிரச்சனையில் பிரிந்த குழந்தைகள் தாயுடன் வந்து சேரவும், ஆரோக்கிய துறை என்கின்ற ராஜா பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், ஜோசப் ரோசாலி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், லீலி புஷ்பம் ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜா ஜேசிகா திருமண நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், முத்துகிருஷ்ணன் வெண்ணிலா கருத்துக்கள் நிறைவேறவும், குமார் பாத்திமா உடல்நலத்திற்காகவும், எல்எஸ் குடும்ப நலனுக்காகவும் உடல்நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், சார்லஸ் ஜூலி 6ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், லோகா மரிநாதன், ரெஜினா மரி, கிளமான், முரளிதரன் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், மாது மரியான் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், லூர்தி மரி, தீபா, அருண்ராஜ், பார்த்திபன், ஆர்த்தி, அரவிந்தன் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆனி தெரசா, எஸ்தர், அமல்ராஜ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், பாண்டின், மரியோஸ், லிஷாண்ட்ரா, ரீயூஸ், ஆரோன், மரியோஸ் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இறையாசி வேண்டியும், பவுனாம்பாள் என்கின்ற அல்போன்சா மரி 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்பணி அந்தோனி சகாயம் 5ஆம் நாள் நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடவும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் நானும் என்னோடு இருந்தவர்களும் உழைத்துதான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தினோம் என்று சொல்கின்றார். உழைக்காதவன் உண்ணலாகாது என்றும் அவர் சொல்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உழைப்பினை தொடர்கின்ற இந்த காலை வேளையில் இறைவனுடைய ஆசீர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றும், நம்முடைய உழைப்புக்கு தேவையான பலத்தினை வலுவினை இறைவன் தொடர்ந்து நம்ம கொடுக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் அன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பேர் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாளையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஏற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாஸ்கா மறைபொருள் வழியாக ஒன்றிணைந்து செயல்பட அழைக்கின்ற விரும்புவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களித்ததை நாங்கள் ஆர்வத்தோடு தேடவும் செய்தருளும். உம்மோடு தூயாமை ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2 இறை வாசனங்கள் 9-13 வரை. அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தன் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பல்லவி. நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து சென்றாலும்
மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். பல்லவி: உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளதோ, ஒளி சூழதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை, இரவும் பகலை போல ஒளியாயிருக்கின்றது. பல்லவி: செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இரு வசனங்கள் 27 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மரணுள் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறமே அழகாக தோற்றம் அளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றம் அளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவிடக்கார மரணுள் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழி மரபர் என்பதை நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, வெளிவேடத்தனம் போலித்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே இந்த பரிசேயர்கள் மரணுள் அறிஞர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வன்மையாக கண்டிக்கின்றார், சாபமிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் இந்த மனிதர்களுக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா இல்ல என்று கேட்டால் கிடையாது. இதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு அவர்களை சாட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இவருடைய போலித்தனமான வெளிவிடத்தனமான வாழ்க்கையானது மக்களுக்கு துர்மாதிரியாக இருக்கின்றது. அவர்களுடைய பாதையை, அவர்களுடைய வாழ்வினை ஒரு தீய பாதையில் அழைத்து செல்கின்றது. எனவேதான் மக்களை முன்னிட்டு இவர்களை திருத்த பார்க்கின்றார். இவர்களுக்காக பல உவமைகள் சொன்னார், எவ்வளவோ அற்புதங்களை செய்து காட்டினார். எந்த அளவிலும் இவர்கள் மாற்றம் அடைவதாக இல்லை. இவர்கள் தங்களுடைய சுயநலத்தால் தங்களுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போலித்தனமான வெளிவிடத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அன்பானவர்களை, இயேசுடைய காலத்திலே பார்க்கின்ற பொழுது பெரிய தீட்டு எதென்றால், கல்லறைகளை தொட்டால் அது அவர்களுக்கு பெரிய தீட்டு, அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். எனவே யூதர்கள் என்ன செய்தார்கள், கல்லறைகளை அடையாளம் காண்பதற்காக அந்த கல்லறைகளை வெள்ளையடித்தார்கள்.
என்னதான் கல்லறுகளை வெள்ளை எடுத்தாலும் அதன் உள்ளே இருப்பது அழுக்கும் அழிந்து போன உடலும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதை திறந்து பார்த்தோம்னா அவ்வளவு நாத்தடிக்கும். அதே போலதான் இந்த பரிசேயர்களும் மரணம் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உள்ளுக்குள்ளே பலவிதமான அழுக்குகளை, தீய எண்ணங்களை, கோபங்களை வைத்துக் கொண்டு வெளியே அவர்களை அழகுபடுத்திக் கொண்டார்கள். எப்படி என்றால், விவிலிய பட்டயங்களை தங்களுடைய நெஞ்சிலே அணிந்து கொண்டார்கள். இன்னும் குஞ்சங்களை, அதாவது விவிலிய பட்டயங்கள் எழுத சிறு சிறு துணிகளை அவர்கள் தங்களுடைய ஆடைகளை கோத்துக் கொண்டார்கள். நெத்தியிலை கட்டி கொண்டார்கள். இவை அனைத்தையும் வைத்துக் கொண்டு நாங்கள் நேர்மையானவர்கள் என்பதை ஒரு வெளிவிடத்தனமாக மக்கள் முன்னையில் வாழ்ந்து வந்தார்கள், காட்டிக் கொண்டார்கள். எனவே இப்படிப்பட்ட செயலை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்களை கண்டித்தார். இன்று இந்த வார்த்தைகள் நம் அனைவருக்குமே ஓரளவுக்கு ஒத்து வரலாம். எனவே நம்முடைய வாழ்வையும் சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்று என்னுடைய வாழ்வு வெளிவிடத்தனமற்ற ஒரு வாழ்வாக, போலித்தனமற்ற ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வெளிவிடத்தனத்தோடு போலித்தனத்தோடு உள்ளுக்குள்ளே அதிகமான பேராசைகளையும் கோபங்களையும் அழுக்குகளையும் சேர்த்துள்ள மனிதர்களால் என்றுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எப்போது பார்த்தாலும் யார் என்ன சொல்லலாம், யார் எப்படி குறை சொல்லலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய ஒரு பரிதாபமான நிலை என்னவென்றால், இவர்கள் மக்களுக்கு முன்பாக நடிக்கின்றார்கள், மக்களை ஏமாற்றுகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் எல்லாம் அல்ல இறைவனை நாம் ஏமாற்ற முடியாது என்ற பதுமறை பாடல் மிக அழகாக சொல்கின்றது. ஆண்டவரே, என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் எங்க போனாலும், பாதாளத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் உன் பார்வையிலும் தப்பிக்கவே முடியாது என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் போலித்தனத்தோடு வெளிவிடத்தோடு வாழ முயற்சிக்கின்றோம் என்றால் சற்று நினைத்து பாருங்கள், நம்மை கடவுள் எப்பொழுதும் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றார். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை அறிந்தவராக அவர் இருக்கின்றார். எனவே அவரை பெருமைப்படுத்த, அவரை இன்னும் நாம் போற்றும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். அது நிறைவான ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அமையும். ஆமென். சகோதரர்களை, நாம் அனுப்ப கொடுக்கும் திருவலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிச்சு வையுங்கள். இரக்க மிகுந்த இறைவா, கிறிஸ்துவின் ஒரே பலியினாலும் சொந்த மக்களாகும் பேறு பெற்ற நாங்கள் இக்காணிக்கைகளையும் திருமண் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு ஒருமைப்பாடு சமாதானம் ஆகிய கொடைகளை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாடும் இருப்பாராக.
எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர் தெழுதலை உயிராற்றல் உள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடு நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூளையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்த வினங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இத்திருப்பணியில் கலந்து கொண்டு உம்முடைய ஆசிற்காக அருளுக்காக ஜபிக்கின்ற இந்த இறை மக்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளது. மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பொலி காணுகின்ற அனைவருக்கும் நீரே ஆசிராயிருந்து அவர்களையும் உம் அன்பினால் நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற அருட்சந்தை அந்துனி சகாயம் அவர்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒலிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான ஆட்சி மிக்க மறியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ மிகுண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தவர்களும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு சரணம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடு நிரண்டு உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போ சிலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். போடித்தனமற்ற வெளிவிடமற்ற ஒரு வாழ்க்கையை இவ்வுலகில் என்றுமே வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் தெழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா குணமடையும். Oh.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லார்க்கும் தந்தையாகிய இறைவா, முடிவில்லா வாழ்வதரும் அருமருந்தாகியும் திருமகனின் உடலை உட்கொண்டு நிறைவேற்ற நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை வேண்டுகின்றோம். இயேசு ஆண்டவர் என்று நாங்கள் அறிவியிடவும், அவரை விட்டு ஒருபோதும் பிரியாமல் அவரை நிலைத்திருக்கவும், எல்லா மக்களுக்கும் நீர் வாக்களித்த மீட்பை எமதாக்கி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே.
கருத்துகளுக்காகவும் திருப்பணி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.